இதுவரை மாநில அரசு மூலமாக விவசாயத்தை காப்பாற்றிய தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு மத்தியில ஒருபடி மேல போய் மத்திய அரசின் மூலமாக சூர்யா விவசாயத்தை காப்பாற்றுவதே காப்பான் இந்திய ராணுவத்தின் உளவு பிரிவுல அதிகாரியாக பணியாற்றுகிறார் சூர்யா இந்தியாவின் நலனுக்காக பல்வேறு வேலைகளை கச்சிதமா செய்து முடிக்கிறாரு இவ்வளவுக்கும் நடுவுல தன்னுடைய சொந்த ஊரான தஞ்சாவூர்ல இயற்கை விவசாயமும் செய்யறாரு லண்டனுக்கு செல்லும் இந்திய பிரதமர் மோகன்லால் உயிருக்கு தீவிரவாதிகளால ஆபத்து இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை காப்பாற்ற சூர்யாவை லண்டனுக்கு அனுப்பி வைக்கின்றனர் ராணுவ உயரதிகாரிகள் அதன்படி சூர்யாவும் லண்டன்ல மோகன்லால் உயிரை காப்பாற்றுறாரு மகிழ்ந்து போன அவர் சூரியாவை ராணுவத்தின் உளவு பிரிவுல இருந்து விடுவித்து ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் சொல்லப்படுற பிரதமரின் பாதுகாப்பு பிரிவுல பணியமர்த்துறாரு அடுத்தடுத்து பிரதமருக்கு வரும் ஆபத்துகள்ல இருந்து சூர்யா அவரை காப்பாற்றுகிறாரா விவசாயத்துக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது அதை சூர்யா எப்படி காப்பாற்றினார் சூர்யாவுக்கும் சைஷாவுக்கும் காதல் மலர்ந்தது எப்படி என்பதெல்லாம் மீதமுள்ள இரண்டரை மணி நேர கதை இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு கே வி ஆனந்த் ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனியாக கேவிய சாம்பலம் தர தேவையில்ல ஏற்கனவே தன்னோட படங்களுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் போட்ட டியூன்களுக்கு கேவியான தாராளமா பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே போட்ட கேட்ட டியூன்கள்னாலும் ஒன்று பாடல்களாவது ரசிக்கிற வகையில இருக்கும் ஆனா இந்த முறையில அதிலும் கோட்ட விட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு பாடல்கள்ங்கிறது தேவையில்லாத ஆணி தான் அதிலும் சூர்யாவோட அறிமுக பாடலாக வரும் செருக்கி மற்றும் படம் முடிந்த டைட்டில் கார்டு ஓடும்போது போடப்படும் குறிலே குறிலே பாடல் இரண்டும் காசை கறியாக்காமல் பட்டாசு வாங்கி வெடிக்கதை தான் தற்போதைய அரசியல் நிகழ்வுகளை நையா உடனடியாக சொன்னாலும் ஜி போன ஆட்சியில செய்த தவிர இந்த ஆட்சியில சரி செய்ய வேண்டியதா இருக்கு என அரசியல் உள்கூத்துக்களையும் படத்துல வச்சிருக்காங்க கேவி வி ஆனந்த் இதற்கிடையில விஜய் சேதுபதியை வேற சீண்டி இருக்கிறாரு அது புகழ்ச்சியா இகழ்ச்சியா என்பது கேவி வி ஆனந்துக்கே விளைச்சோம் எஸ்பிஜி அதிகாரியா பிரதமரை காக்க தவறிய சூர்யா இயற்கை விவசாயியாக விவசாயத்தை காப்பதை காப்பான் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் எம் சிகிச்சை நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் அத்துடன் எங்களது ஃபேஸ்புக் பக்கமான மிஸ்டர் சே நியூஸ் பக்கத்துடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்